ஒரு வழியாக நான் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்தேன். ஸோ சாய் போட்டு முடிச்சது வந்து 9:30 ஆகுது. ஸோ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனது ஒரு 7 மணி. 22 எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா பாலு. வெல்கம் பேக் சையது வியூ. இன்னொரு விளாக்ல சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ மகிழ்ச்சியிலையும் இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். நமது சையது வியூ சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைப்ஸை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ சப்ஸ்கிரைப்ஸ் ஆன உங்களுக்கு தான் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ஆதரவுனால தான் என்னால் வந்து 1K வந்து ரீச் பண்ண முடிஞ்சு. ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை நம்ம சையது வியூ சேனலுக்கு தந்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து எப்படி என்ன மாதிரிலாம் இருக்குது, எப்படியெல்லாம் போகணும், எப்படியெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது ரொம்பவே வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு கேட்டால், சப்ஸ்கிரைப்ஸ் வந்து நம்ம 1K வந்து நம்மளுடைய வீடியோ வந்து நம்ம ரீச், அதாவது வீடியோ போட்டு அது உங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகி அது உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சி அது நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஆல். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்குரிய வேலைகளை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து 8:30 ஆக போகுது. நான் வண்டியெல்லாம் கழுவி முடிச்சுட்டு வந்துட்டேங்க. செம வேர்வையாக இருக்குது. என்ன தெரில, இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அக்டோபர் அந்த எண்டில் மட்டும் கொஞ்சம் வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் சுடு தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக சுட வச்சு குடிச்சுக்கோங்க. என்கிட்ட கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஜலதோஷம் பிடிக்கும். அந்த பொடி காற்று அடிக்கும்போது அந்த பொடியெல்லாம் மூக்குக்குள்ளே போகும்போது நம்ம அதை சுவாசிக்கும் போது கொஞ்சம் கோல்டு பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் சுடு தண்ணியை வச்சு குடிச்சுக்கோங்க. அதிகமாக வந்து பாலில் பெப்பர் போட்டு குடிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சளிக்கு நல்லது. அதே மாதிரியே பாலில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு குடிச்சுக்கோங்க. இப்போ வந்து மேக்சிமம் உங்களுக்கு வெளியில், அதாவது வீட்டில் வந்து பால் காய்ச்ச முடியலை, இல்லை வந்து மஞ்சள் பொடி போட்டு இது பண்ண முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு கடையிலையாவது போயிட்டு நீங்கள் பாலை வாங்கிட்டு கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் பெப்பர் இல்லைன்னா மஞ்சள் பொடி போட்டு கூட நீங்கள் சும்மா வந்து குடிச்சிக்கலாம். அது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால வந்து ரொம்பவே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கானே, ரொம்ப பயம்பத்திரமாக இருக்கானே. ஸோ அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த அக்டோபர் மாதம் கடைசியில் வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுன்னா ஹாட்டெல்லாம் போயிட்டு கூலிங் வந்து வரப்போகுது. நவம்பர் 1ஆம் தேதியெலாம் நல்லா கோல்டு இருக்கும், நல்லா கூலிங்காக இருக்கும். இப்போ காலையில் நான் போயிட்டு பார்க்கும்போது வண்டியில் வந்து அந்த பனித்துணியெல்லாம் துளி, அதாவது ஐஸ் இல்லை பனி துளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த துளியெல்லாம் வந்து வண்டியில் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், ஆரம்பம் ஆகிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அக்டோபருக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து கூலிங் ஆகிரும் போல. ஸோ வெதர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். காலைல எழுந்திரிச்சு நான் எல்லா வேலையும் முடித்தாச்சு, டீயும் குடித்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு நான் குளித்து ரெடி ஆகணும்னு கேட்டால் எப்போது என்ன நடக்குதுன்னே தெரியாது. இங்கே வந்து எப்போயுமே வந்து பரபரப்பாக தான் நான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து நாம் ரெடியாக எப்போயுமே ரெடியாக இருக்கிறது வந்து நமக்கு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட அவங்க எப்போ வேணாலும் வேலை கொடுப்பாங்க. நம்ம உடனே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஸோ பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நான் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. வந்துட்டு இப்போது நான் குப்பூஸ், இது தாங்க குப்பூஸ் சரிங்களா, இதுதான் குப்பூஸு. 1 ரியாலுக்கு வந்து உள்ளக்கு வந்து 10 பீஸ் இருக்குங்க. 10 பீஸ்னால் உங்களுக்கு தாராளமாக ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்லாம். 1 ரியாலு தான், நம்ம நாட்டு காசு கணக்கு பண்ணும்போது 22 ரூபா 48 காசு வருது. நம்ம ஊரில் 22 ரூபா 48 காசுக்கு 10 பரோட்டா வாங்க முடியுமான்னு கேட்டாக்கா சாத்தியமே கிடையாது. ஆனால் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முட்டை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு பிரட்டி கொண்டு வந்துருக்கு, கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட போகிறேன். ஸோ வாங்க கை சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரியில் எங்கள் முதலாளி அம்மா சஃபர் கிளம்புறாங்க போல், எங்கள் வெளிநாடு போகிறாங்க போல், எங்கே இருந்தாலும் சவுதி தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி போயிட்டு நான் சவுதி ரியால் மாற்றிட்டு வந்தேன்.
அதுக்காக வந்து சவுதி போகிறாங்க போல், அதுக்கு இந்த உம்ரா செய்வா இல்லை அதுக்கு இந்த. சரி ஓகே, அவங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இன்ஷாலா துவா செய்வோம். நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டணும். ஏன்னா அவங்களுடைய பேக் இதுகள்லாம் எடுத்துக்கிட்டு, அவங்கள அவங்க சொன்னாங்க பேக் இதுகள்லாம் எடுத்து வைக்கணும், அதனால 11 மணி ஒரு 10:55 வண்டியை எடுத்துக்கொள்ள வந்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சில பயணத்துக்காக ஓதிட்டாங்க. சரி போவோம். ஒரு வழியாக நல்லபடியாக எனது முதலாளி அம்மா வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஏர்போர்ட்டையும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தேன். ஏன் கேட்டால், நாம் அடுத்து எப்போ இந்த ஏர்போர்ட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. நான் எப்பயுமே வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்துடும், நம்ம எப்படா ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் அந்த ஒரு ஃபீலிங்கில் வரும்போது பார்த்தாக்கா எல்லா நாட்டு கொடியவும் வந்து ஃபுட்பால் மாதிரியாகவே வந்து செஞ்சுருந்தாங்க. கத்தார் கொடி, ஜெர்மன், அப்படி ஒவ்வொரு நாட்டுடைய கொடியெல்லாம் வந்து ஃபுட்பால் மாதிரியாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதையுமே நான் பார்த்துட்டு வரும்போது எனக்கு ஊருக்கு போகிற ஃபீலிங் வந்து போயிடுச்சு. ஏன்னு கேட்டால், இங்கே ஃபுட்பால் வர போகுது இல்லையா, அங்கே பாருங்கள் ஃபுட்பாலுடைய அந்த கப், அந்த உடைய சிம்பிள், அந்த இதுகள்லாம் வந்து வச்சு சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு வர்றாங்க கத்தாரில். இந்த சைடில் பார்த்திங்கன்னா புல், பூவு, இந்த மாதிரி இதுகள்லாம் நிறையா இருக்குது. இப்போ நான் வந்து இதை கடந்து வரும்போது அப்படியே அந்த போஸ்ட் மரத்தில் ஒவ்வொரு நாட்டு கொடியவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிச்சு. சரி, நம்ம வந்து இனி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு நான் வந்துக்கிட்டே இருந்தேங்க. வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் வந்து ரெண்டு இடத்துல வந்து பிரியும். ஒன்று நேராக போனாக்கா நம்ம சென்னையா, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஏரியா இந்த மாதிரி. ரைட் சைடில் போனோம்னா கோர்னிஷு, சுக்வா கேஃபு, வக்ரா. ரைட் சைடில் வக்ராவுக்கும் போகலாம், நேராக போனாலும் வக்ராவுக்கு போகலாங்க அந்த ஒரு ஏரியா. அந்த சைடுகளில் பார்த்தீங்கன்னா காகித பூவால் வந்து கவர் பண்ணி சூப்பராக அழகாக வெட்டி வச்சுருந்தாங்க. அந்த வழியையும் அப்படியே பார்த்துக்கிட்டு நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு அப்படியே வந்தேன். அடுத்து நம்ம வந்து வீட்டுக்கு போனோன்னா என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியலை. இருந்தாலும் முதலாளியம்மா சஃபர் போயிட்டாங்க இல்லையா, இனி வேலை வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால், முதலாளியம்மாவுடைய பொண்ணு வந்து தனியாக வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்குது, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. சரி, இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஒரு வழியாக முதலாளியம்மாவை கொண்டு போய் சேஃபாக நல்ல முறையில் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு நானும் சேஃபாக வந்து இறங்கிட்டேன். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:30, சாப்பிட வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ போயிட்டு சாப்பிடணும். அடுத்து என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை, பார்ப்போம். ஒரு வழியாக நான் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. செம தூக்கங்க, பயங்கரமான தூக்கம். இப்போ எவ்வளவு நான் தூங்கியிருக்கேனோ அவளுக்கு போயிட்டு வேலை பார்க்கணும் தோட்டத்தில். ஸோ சாயா வேற போடணும் சாயை குடிக்கிறதுக்கு. ஓகே, பார்ப்போம். சாயா போட்டு வேலையை போய் பார்ப்போம். இனி அடுத்தடுத்து வேலைகள் தொடர்ந்து வரும். கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த கிளைமேட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு மாதிரியாகவே இருக்குது, என்னன்னு தெரில. சரி, ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்து டீ தூளை போட்டு இஞ்சி போட்டு நல்லா கவாவன்னு கொதிக்கிறாங்க. சரி, இதாங்க அந்த டின்பால். சரிங்களா, இந்த டின்பாலை வச்சு தான் இப்போ நான் வந்து டீ போட போகிறேன். இதை இங்கே இப்படி ஓப்பன் பண்ணி இதை இப்படி எடுத்தோம்னா இது வந்துடுவாங்க இப்படி. சரியா, அதுக்கப்புறம் எவ்வாயிட்டு 102. எவ்வளோ திக்காக இருக்குங்க பார்த்தீங்களா பால். இது தாங்க நாங்கள் குடிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு, இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து 2 கார்ட்டூன், ஒரு மாதத்துக்கு 2 கார்ட்டூன். ஒரு கார்ட்டூனில் மட்டும் 200 சில்லற பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதத்துக்கு 2 கார்ட்டூன் கொடுப்பாங்க.
அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் இப்படி கொடுப்பாங்க, நாங்கள் இந்த மாதிரி வந்து டீ போட்டு குடிச்சுக்கிறோம். சரி ஓகே, டீயை போட்டு டீ போட்டுட்டு வர்றேன் ஓகேவா. ஸோ சாயை போட்டு முடித்தாச்சுங்க, கப்பில் மாற்றியாச்சு, ஃப்ளாஸ்க்லையும் மாற்றி வச்சாச்சு. உள்ளே சீனி போட்டேன் இல்லையா, அந்த சீனி வந்து கலக்கி விடணும்ல. ஓகே, ஸோ சாய் போட்டு வந்தாச்சு, குடிச்சிடலாம். நல்லா இருக்குங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 9:30 ஆகுது. ஸோ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனது ஒரு 7 மணி, ஒரு 7:30 மணி. ஸோ அந்த மாதிரி டயத்தில் தான் நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன். எங்கே போனேனாக்கா, இந்த ஓனர் அம்மாவுடைய பொண்ணு ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வேண்டி ஒரு 9-2 கிலோமீட்டர் தூரத்தில் போனாங்க. என்ன பண்ணுறது, போயிட்டு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அப்படியே எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு. அது என்ன ஒரு டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு புளிய முத்து இருக்குதுல, அந்த புளிய முத்தை அப்படியே அரைச்சி அதில் கொஞ்சம் சீனியை போட்டு ஒரு கிரீம் மாதிரியே வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த ஒரு டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. பட்டு கொஞ்சம் புளிப்பும் இனிப்புமாக இருந்துச்சு, பரவாயில்ல, நல்லா ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன். சரி, சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து என்ன செஞ்சேன், அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு போயிட்டு விட சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க ஃப்ரெண்டையும் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு நான் இப்போ தாங்க வந்திருக்கிறேன். மணி 9:30 ஆச்சு, இனி போயிட்டு சாப்பிடணும். இந்த குப்பை இதுகள்லாம் எடுத்து போடணும், வீட்டில் இருந்து வர்ற அந்த குப்பை பேக்கு இதுகள்லாம் வந்து வெளியில் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு வெளியில் ஒரு ட்ரம் இருக்குது, அந்த ட்ரம்மில் தான் நான் அங்கே கொண்டு போய் அந்த கச்சரா இதெல்லாம் கொண்டு போய் அதில் போடணும். சரி ஓகே, நான் எத்தனை மணி, சாயந்தரம் டீ குடித்ததுல இருந்து அதுக்கப்புறம் வேலை வரல, சும்மா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தானே வந்துச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டேங்க. சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு அதோட என்ன சொல்கிறது, ஒரு 10 மணி அந்த வாக்கில் போயிட்டு வீட்டில் அந்த போட்ட அந்த குப்பைகள் இது எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு வெளியில் உள்ள கச்சரா ட்ரம்மில் கொண்டு போய் போட்டுட்டு லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு வந்தாச்சு ரூமுக்கு. ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 நாளைக்கு நம்ம முதலாளி அம்மா வேலை வராது இனிமேல், ஏன்னு அவங்க சவுதிக்கு போயிருக்காங்க, உம்ரா செய்ய போயிருக்காங்க போல். ஆனால் எப்போ வர்றாங்கன்னு சொல்லலை. அவங்க வரும்போது எப்போ வந்து சவுதி ஏர்போர்ட்டில் இருக்கிறாங்களோ அப்போது நமக்கு கால் பண்ணுவாங்க, இத்தனை மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு நீ ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வருவேங்க. சரி, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சையத். பாய் பாய், குட் நைட்.